வணக்கம், வெல்கம் டு உமன் பவர் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பர்சனலாக என்னோடய யூஸ்க்காக இதை வாங்கியிருந்தேன். இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். யாராவது ஆட்டோ இக்னிஷன் கேஸ் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரியும். இதனோட பேக்கிங் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். நான் இது வந்து அமேசான் மூலமாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எங்களுக்கு பேக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்தது. இது வந்து ஒரு கிளாஸ் டாப் பண்ணும்போது நான் கொஞ்சம் வந்து பயந்துகிட்டே தான் இருந்தேன், எப்படி வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்க, ஏதாவது டெலிவரி டைமில் டேமேஜ் ஆகிடுமோன்னு. பட் அவங்க வந்து பேக்கிங் வைஸ் ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸ் டாப் வந்து ஸ்பாயில் ஆகாத மாதிரி அதுக்கு நல்லா கவர் பண்ணி எல்லாமே அழகான பேக்கிங்கில் வந்தது. எனக்கு டெலிவர் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து பேக்கிங் வைஸ் சூப்பராக வந்துச்சு. ஸோ எந்த டேமேஜுமே இல்லை. அதே மாதிரி இதனோட டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக், நான் ஃபுல் பிளாக் செலக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிச்சனுக்கே ஒரு தனி அழகு கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த கேஸ் ஸ்டவ். அதோடு பார்த்திங்கன்னா இதனோட பேக் சைடும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது. ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு தூர் பிடிக்கிற மாதிரி ஆகிற எந்த ப்ராப்ளமே இதில் வராமல் இருக்கும். அதேமாதிரி ஆட்டோ இக்னிஷனுக்காக அவங்க பேட்டரியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆட்டோ இக்னிஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, எனக்கும் ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கியிருந்தேன். எங்கள் கிச்சனுக்கே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பெரிய சைஸில் இருந்தது. த்ரீ பர்னரே இருந்தாலும் நல்லா பெரிய பாத்திரம் வச்சு நம்ம சமைக்கிற மாதிரி நல்லா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது iBELL கம்பெனியில் ப்ளஸ் வாரண்டியோடு வாங்கியிருந்தோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் 15 days ரிட்டன் பண்ணிடலாம், ரிட்டன் பாலிசியும் இருந்துச்சு. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக நான் நினச்சது என்னென்னா, அந்த ஒரு பால்லாம் வழிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போதே அந்த பர்னருக்கு கீழே இருக்கிற இடம் லைட்டாக பெயிண்ட் போகிற மாதிரி இருந்தது. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, ஃபுல்லாக சில்வர், ஒன்று பிளாக், ஃபுல் பிளாக். அதாவது அந்த பர்னரை சுற்றி மட்டும் சில்வர் இருக்கும், இல்லைனா ஃபுல் பிளாக் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. நான் ஃபுல் பிளாக் செலக்ட் பண்ணதில் எனக்கு என்னென்னா அந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ரஸ்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஒர்க்கிங் வைஸ் இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதுவும் இந்த நம்மளோட கம்மியான ப்ரைஸுக்கு, ரீசனபிளான ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இக்னிஷன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுச்சு. பட் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்த பெயிண்ட் போயிடுச்சு, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றதுனால நான் ரிட்டன் போட்டுட்டேன். எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து அமேசான் மூலமாக ரிட்டன் போட்ட உடனே நான் ப்ராப்பராக பேக் பண்ணி திருப்பி ரிட்டன் கொடுத்துட்டேன். எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. யாராவது வந்து ஆட்டோ இக்னிஷன் கேஸ் ஸ்டவ் வாங்கணுன்னா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க, இல்லைனா ரிட்டன் பாலிசி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குனீங்கன்னா. ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க.